வெல்கம் டு வினர்சாய் சயின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்ல கேட்ட ஒரு முக்கியமான குவஸ்டின், அதை பற்றி தான் பார்க்க போறோம். இது ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு குவஸ்டின். ஹூ செட் பெட்டர் பில் ஆஃப் ராய்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன்ஸ். அதாவது தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என கூறியவர் யார்? ஸோ இந்த ஒரு கோட் சொன்னது யாருன்னு கேட்டால், ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட். ஸோ ஆனி பெசன்டோட வாழ்க்கை வரலாறு நான் என்னன்னு சொல்றேன், அவங்க எங்க பிறந்தாங்க என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தியோசாபிக்கல் சொசைட்டி. தியோசாபிக்கல் சொசைட்டி, அதாவது தமிழ்ல என்னன்னு பார்த்தோம்னா, பிரம்ம ஞான சபை. இந்த பிரம்ம ஞான சபை 1875 மேடம் பிளாவெட்ஸ்கை, மேடம் பிளாவெட்ஸ்கையும் ஆல்காட், ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், அதாவது ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து 1875 அமெரிக்காவில் நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு பிரம்மநாத சபையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சபையோட தலைமையகம் அப்படி எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது? அடையாறுல 1882 அடையாற டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த தலைமையகத்தோட, இந்த பிரம்மநாத சபையர்களுடைய இதோடைய தலைமை பொறுப்பு 1907 ஆனி பெசன்ட் அம்மையாருக்கு கிடைக்குது. சரியா, இப்ப ஆனி பெசன்ட் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தலாம். அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா, 1847 அயர்லாந்து அப்படிங்கிற இடத்துல பறக்குறாங்க. இந்தியாவுக்கு எப்போ வராங்க அப்படின்னு கேட்டா, 1893 இந்தியாவுக்கு வராங்க ஆனி பெசன்ட் அம்மையார். இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க 1898 சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல். மதன்மோகன் மாளவியா கூட கூட்டு சேர்ந்துட்டு அவங்களோட உதவியால ஆனி பெசன்ட் அம்மையார் 1898 ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளி வருங்காலத்தில் எப்படி மாறுது? பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேருக்கு மாறுது அந்த ஸ்கூல். சரிங்களா, 1907 முதல் முறையா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து அட்டன் பண்ணது 1907. அதுவே 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவர் ஆகுறாங்க ஆனி பெசன்ட் அம்மையார். 1916 ஹோம் ரூல் லீக், அதாவது ஹோம் ரூல் லீக் தமிழ்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னாட்சி இயக்கம், இதை மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்துறாங்க ஆனி பெசன்ட். சோ கடைசி 1918 இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட், இந்தியன் ஸ்கவுட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வராங்க ஆனி பெசன்ட் அம்மையா. தேங்க்யூ.